தேவனுடைய நாமம் மகிமை பெறுவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், இயேசு நம் முன்மாதிரி. ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:17-18. இதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிப்போம். நமக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிலரை பார்த்து நான் வந்து இவரை போல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருக்கலாம். நிறைய நேரத்தில் வந்து ஒரு சில டீச்சர்ஸை பார்த்துட்டு இவங்க நல்லா டீச் பண்ணுறாங்க, இவர் போலவே நானும் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு சில வீரரோ பார்த்து இவர்களை போலவே நானும் ஆக வேண்டும், இவங்க எப்படியாக இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவங்கள போலவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சில நேரத்தில் சில பணக்காரங்களையோ இல்லை பொலிட்டிஷியன்ஸை பார்த்து இவங்கள போலவே நானும் இருக்கணும், இவங்கள போலவே நானும் ஆளணும்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்குது. அதை பார்த்து அவங்க வந்து சில நேரத்தில் வந்து நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, நானும் இதே போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு முன்மாதிரி எடுத்துக்கினாலுமே இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லாருமே எல்லார்கிட்டேயும் குறைகளும் பாவங்களும் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே வந்து கரெக்டான விஷயத்தில் ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது, தப்புகள் குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமான மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு சதையாக தான் இருக்கிறோம். நமக்கு வந்து இந்த பாவம் வந்து நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு குறைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு மாம்சமாக இந்த உலகத்தில் வந்தாங்க, ஒரு மனிதனாக வந்தாங்க, ஆனால் அவர் இடத்துல வந்து இந்த பாவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட குறையே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஏசு கிறிஸ்தானவர் வந்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்தாங்க, அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து சோதனை இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, ஆனாலும் அவர் வந்து பாவம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட வந்து ஒரு குறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ சிறந்த ஒரு முன்மாதிரி நமக்கு யாருன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்தானவர் தான் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவர் வந்து எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலுமே அவர் வந்து அது மேற்கொண்டு வந்து அவர் பாவம் இல்லாமல் இருந்தார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே போல தான் நமக்கு வந்து அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சோதனை இருந்தாலுமே நம்மளாலையும் மேற்கொள்ள முடியும் ஒரு மனிதனாக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த சிந்தையே நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாவம் செய்யாமல் இருந்தாங்களோ அதே போல் நாமும் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து எப்படியாக இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாமும் வந்து மற்றவங்கக்கிட்ட அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்தானவர் எதெல்லாம் தவிர்த்து விட்டாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து விட்டால் சரிங்களா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து அவர் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவரை பின்பற்றும் போது நாம் எல்லா கெட்ட காரியங்களிலிருந்து விலகி நல்ல காரியங்களை நாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சரிங்களா அவரை போலவே நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். இன்றைக்கான மருத்துவ குறிப்பு, இன்றைக்கு வந்து நான் கொய்யா பழத்தை பற்றி சொல்ல போகிறேன் சரிங்களா. அதில் இருக்கிற சில பெனிஃபிட்ஸ் நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்டிங்கு வந்து நிறைய கிடைக்குது
அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் ரெண்டு விதமாக இருக்குது சரிங்களா. ஒன்று வந்து பிங்க் கலர் கோவா, இன்னொன்று வந்து ஒயிட் கலர். இது பிங்க் கலர் வந்து அதில் தண்ணி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அதில் சுகர் லெவலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒயிட் கலரில் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒரு விட்டமின்ஸும் சரிங்களா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து இந்த சுகர் வந்து கட்டுப்பாக்கிட்ட வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து இது இதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய கேன்சருக்கும் சரிங்களா கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு டைஜஸ்டிவ்க்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வோம் சரிங்களா. ஆரோக்கியமாக இருப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.